அடர்ந்த காடுகள், ஓங்கி உயர்ந்த மரங்கள், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் புல்வெளிகள், ஏரிகள், அருவிகள், மலைத்தொடர்கள், இதுதான் ஊட்டியின் அடையாளங்கள். ஆனால் இந்த அடையாளங்கள் சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றன என்பதுதான் வேதனையான உண்மை. நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் நிலநடுக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பெரிய நிலநடுக்க கோடு நீலகிரி மலையினுடைய மையப்பகுதியிலிருந்து கோவை சார்ந்த உக்கடம் பாலக்காடு பகுதிகளை போயிட்டுருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதை வந்து உறுதிப்படுத்துகிற அல்லது அதிகப்படுத்துகிற வேலையை எது செய்யும்னாக்க, இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், வன அழிப்பு, மண் அரிப்பு இதெல்லாம் சேர்ந்து செய்யும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய தகவமைப்பு, புவி அமைப்பு தலைகீழாக மாறிப்போகும். இந்த இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இங்கு ஒரு சொர்க்கம் இருந்தது, இங்கு வனவிலங்குகளினுடைய நடமாட்டம் இருந்தது, இது தென்னகத்தினுடைய தண்ணீர் தொட்டியாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாரிசுகள் ஒரு ஏக்க பெருமூச்சோடு பார்க்குற ஒரு பகுதியாக இது மாறிப்போகிற ஒரு சூழல் ஏற்படும். 1993 ஊட்டியில் கொண்டு வரப்பட்ட கட்டிட விதிமுறைகளின்படி அங்கே 7 மீட்டருக்கு மேல் உயரமான கட்டிடங்கள் கட்டக்கூடாது. வெளிப்படையாக பார்க்கும்போது ஊட்டியை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதாக தோன்றலாம். ஆனால் இதன் பின்னால் மிகப்பெரிய சதியும், அந்த சதிக்கு பின்னால் அதிகாரிகளின் லஞ்ச லாவண்யம் லாவகமாக விளையாடுவதும் தெரியவரும். 1993 கட்டிட விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு கட்டிட விதிமுறைகளை அமல்படுத்தினார்கள். அப்போ 93 வரைக்கும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் கட்டிட விதிமுறைகளே இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்னாலும் கட்டிட விதிமுறைகள் இருந்தது. ஆனால் ஒரு சில வரைமுறைகளை நியமித்து இந்த கட்டிட விதிமுறைகளை அமல்படுத்தினார்கள். இதை அமல்படுத்திய காலகட்டத்தில் தான் இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிலான கட்டிடங்கள் புற்றீசல் போல முளைத்தன என்று நாம் சொல்ல முடியும். காரணம் என்ன என்று சொன்னால், கட்டிடங்கள் இனிமேல் கொண்டு நம்மால் கட்ட முடியாதோ என்கின்ற ஒரு சூழல் மக்களுக்கிட்ட பய உணர்வாக புகுத்தப்பட்டது. மொத்தத்தில் மண்ணின் மைந்தர்களை குறிவைத்து அவர்களுக்கு குறிப்பறிக்கும் இந்த சட்டங்கள் பெரு முதலாளிகளுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றன. இந்த சட்ட விதிமுறைகளால் குறைந்திருக்க வேண்டிய கட்டிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அழிவில் இருந்து பாதுகாத்திருக்க வேண்டிய இந்த விதிகள் ஒட்டுமொத்த ஊட்டியை அடித்து உலையில் போட்டுவிட்டது. இதன் பலனாக பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் அமைக்கவும், ரிசார்ட்டுகள் கட்டவும், ராட்சத போர்வெல் இயந்திரங்களை வரவழைத்து ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டன. மலையின் முகடுகளில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணிகளால் ஒட்டுமொத்த ஊட்டியும் அதிர்வது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்கன்னா அவங்கள வந்து ஹில்ஸில் நல்ல ரோடு மாதிரி ஹைட்டில் தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பர்டிகுலர் என்ன தண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கிணறு வெட்ட முடியாது, அதனால் வந்து போர் போடுறாங்க. அந்த போர் போடுறது வந்து நீலகிரி வந்து அழிக்கிறதுக்கு வந்து அது முக்கியமான காரணங்கன்னு சொல்லணும். அதுதான் போர் போடும்போது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த வந்து வைப்ரேஷன் இருக்கும். ரொம்ப வைப்ரேஷன் வந்து பாறையை கீழே இருக்கிற பாறையை உடச்சிட்டு உள்ளே போகும்போது அந்த ஏரியா மேலே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து லூஸ் ஆயிரும். ஹெவி ரெயின் ஆகும்போது என்னாகுன்னா அந்த அந்த ஏரியாவே அப்படி இடிச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உள்ளூர் வாசிகள் தங்களுக்கான வீடுகளை மலைகளில் இருந்து கிடைக்கும் மூலப்பொருட்களில் இருந்தே அமைத்துக் கொண்டனர். நிலத்துக்கு அதிக பாரத்தை தராத கூம்பு வடிவ வீடுகளை கட்டினர். ஆனால் பெரு நிறுவனங்கள் விடுதிகள், ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள் அமைக்க சமவெளி பகுதிகளில் இருந்து இரும்பு, கருங்கல், சிமெண்ட் மூட்டைகளை லாரி லாரியாக கொண்டு வரத் தொடங்கினர். பழைய முறையில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளூர்லேயே வந்து கல்லுங்களெல்லாம் உடச்சி இங்கேயே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மலைப்பகுதியில் இங்கேயே கட்டிடத்தை கட்டி பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைத்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கட்டிடம் உடைப்பதற்கு தடை சட்டம் இருக்கிறது.
இந்த தடை சட்டத்தினுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா கல் கட்டணம் கட்டிறதுக்கு கல் எல்லாமே வந்து கீழ பிளைன்ஸ் பகுதியில இருந்து தான் வந்துட்டு இருக்கு அப்படி வரும் பொழுது பல டன் வெயிட்ட வந்து இங்க கொண்டு வந்து பூத்துறாங்க ஒரு கட்டடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 டன் 60 டன் வெயிட் உள்ள ஒரு கட்டடத்தை கட்டறாங்க அவ்வளோ வெயிட் வந்து இந்த மண்ணுக்கு மேல புகுத்தப்படுது அந்த வெயிட் ஏற ஏற இந்த மண் தாங்க முடியாம அந்த மண் சரிஞ்சு விழுதுன்னு கூட சொல்லலாம் அதிக பாரத்தை சுமந்து கொண்டு லாரிகள் அடிக்கடி மலை பாதைகளில் ஏறி ஊட்டியின் உறுதியை உருகுலைத்து விட்டன நாங்க வந்த எல்லா சின்ன பசங்க இருக்கும்போது எங்கேயோ பில்டிங் இருக்கும் வில்லேஜ்னா வில்லேஜ் டவுனுன்னு டவுனு அந்த கேப்ல எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னன்னா பிளெயின்ஸ்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் வந்து பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து வீடு எடுத்து அமைதியா இருக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு இதில் வந்துட்டு இருக்காங்க இந்த இப்போ கோடை சீசன் சொல்லிட்டு அங்கே சம்மர்ல வந்து இங்கே கூலா இருக்கலாம் அவங்க அந்த சுச்சுவேஷன்ல வந்து காசு இருக்கிறவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து அவங்க ரிலேஷன் சொல்லிட்டு அங்கங்கே கட்டிட்டு இருக்காங்க அது வந்து என்னன்னா இப்போ கண் கூட நான் என்னோட கண் இதை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கே பார்த்தாலும் வீடே தெரியாது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் காங்கிரீட் வீடு எல்லா இடத்துல மலையே மலையில எந்த மலையை பார்த்தாலும் வீடு இருக்கும் இன்னைக்கு யார் வந்து நீலகிரி மாவட்டத்தில் நிலம் வாங்குறதா இருந்தாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீலகிரி மாவட்டத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு மலையை கொடுங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஒரு மிகுந்த ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு மலையாக இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்திலேருந்து விலை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது பூமா தாயை வந்து ஒரு கூறு போடுறதா தான் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் வந்து மக்கள் இதை உணர்ந்துட்டுருக்கோம் மக்கள் மத்தியில் வந்து இந்த பணத்தை ஆசை காட்டும்போது 100,000 ரூபா கிடைக்கிற இடத்துல 1 கோடி ரூபா தரோம் 1.5 கோடி ரூபா தரோம் அப்படிங்கும்போது மக்கள் வந்து அதில் சாதாரணமாக வந்து ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அத்துடன் சுற்றுலா பயணிகளின் வருகையாலும் அதிகரித்து வரும் கட்டுமான பணிகளின் தேவைக்காகவும் நிலத்தடி நீர் அதிக அளவு உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து போனது தென்னகத்தின் நீராதாரம் என்று அழைக்கப்பட்ட நீலகிரி மலை இன்று குடிநீர் தட்டுப்பாட்டில் தள்ளாடுகிறது நினைத்த இடத்தில் கிடைத்த இடத்தில் கட்டிடங்களை எழுப்புகின்றனர் தாழ்வான பகுதிகளில் கட்டிடங்களை கட்டுகின்றனர் அத்துமீறி கட்டப்படும் ஒவ்வொரு கட்டிடத்தின் பின்னணியிலும் அதிகாரிகளின் அலட்சியமும் பேராசையும் அடங்கி இருக்கிறது ஒரு கட்டடம் சாதாரணமாக கட்டணும்னாக்க 1 வருஷ காலம் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக எடுத்துட்டிங்கன்னா 2 வருஷம் ஆகுது அப்போ அந்த 2 வருஷ காலத்தில் ஒரு கட்டடம் கட்டணும்னா சிமெண்ட் வரணும் செங்கல் வரணும் மணல் வரணும் கருங்கல் இன்றைக்கு நம்ம ஊரில் கருங்கல்ல உடைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதனால கருங்கல் இந்த மாதிரி கட்டிட தளவாட பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு கீழே பிளைன்ஸில் இருந்தால் இங்கே மேலே வந்தாகணும் அப்படி வரும்பொழுது இந்த அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்து குடியேறியதற்கு பின்னால் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இது அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனு இதை வந்து இடிக்கணும் 3 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பணம் பறிக்கிற ஒரு செயல் என்று தான் சொல்லுது காரணம் வீடை கட்டி முடித்த பிறகு அவனை வந்து வீட்டை கட்டி முடித்த வீட்டை இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து இடிக்கவும் மாட்டான் இதை வந்து ஒரு டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடத்தினுடைய தடுப்பு சுவரை போயிட்டு சும்மா இடிக்கிற மாதிரி பாவலை காட்டிட்டு அங்கேருந்து பணத்தை பிடிங்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு வீடு கட்டுற ஒரு தனி மனிதனுடைய தலைக்கு மேலே கத்தியை தொங்க விட்டு காத்துட்ருக்க வைக்கிற மாதிரி பிளைன்ஸில் எல்லாம் கட்டுற மாதிரி மிகப்பெரிய அளவு பிரம்மாண்ட கட்டிடங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அதெல்லாம் நீலகிரியில் வந்துருச்சு இதெல்லாம் நீலகிரியினுடைய சூழலுக்கு ஏற்றவையே கிடையாது நீலகிரியினுடைய சூழலுக்கு இப்போ இந்த மாஸ்டர் பிளான் எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் நாங்கள் வந்து இதை கருப்பு சட்டம் சொன்னோம் உள்ளூர் மக்களுக்கு அதிகப்படியான விதிமுறைகளை விதிக்குதுன்னு இன்னொரு பக்கம் இது இட்ஸ் யூஸ்லெஸ் தேவையான விஷயங்களை எதையுமே இது பெருசாக செய்யலை இந்த மாஸ்டர் பிளான் வந்த பிறகு கட்டிடங்கள் அதிகம் இருக்குன்னு சொல்லலாம் உள்ளூர் மக்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டுகொள்ளுகிற அதிகாரிகள் பெரிய பெரிய கட்டிடங்களை பற்றி எந்த விதமான கவனமும் எடுத்துக்கிறது இல்லை ஊட்டி மட்டுமல்லாமல் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளும் சுற்றுலா பயணிகளுக்காக சூறையாடப்பட்டன ஊட்டி மட்டுமல்லாமல் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளும் சுற்றுலா பயணிகளுக்காக சூறையாடப்பட்டன ஒவ்வொரு கால்வாய்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அது எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னா குடியிருப்புகள் அலுவலகங்கள் மற்றும் இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் கூட அந்த கால்வாய்களை ஆக்கிரமிச்சிருக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸுங்கிறது எந்த கட்டிடத்துக்குமே இல்லை அவங்க எந்த இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு போய் விடுறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை
அவங்க ஒவ்வொரு பில்டிங்கும் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்தந்த இடத்துலயே வந்து ஒரு குழியை சோக் பிட் மாதிரி போட்டு அங்கே கூட தண்ணியை தேக்குறாங்க. மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி தண்ணியை தேக்கி வைக்கிறதுனால நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். கான்கிரீட் காடுகளாக ஊட்டியை உருமாற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் உள்ளூர் மரங்கள் தாவரங்களை அழித்து பணப்பயிர்களை விளைவிக்க விவசாயிகள் தூண்டப்படுகின்றனர். கம்பு சோளம் போன்ற சிறு தானியங்கள் மற்றும் முட்டை கோஸ் கிழங்கு போன்ற காய்கறிகள் விளைந்த நிலங்களை தேயிலையும் காஃபியும் ஆக்கிரமித்தன. தேயிலை பயிரிடும் பொழுது இது பணப்பயிர். ஒரு முறை நீங்க பயிர் செய்து விட்டால் போதும், உங்களுக்கு வந்து காலகாலத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. வெஜிடபிள்ஸை பயிரிட்டு கொண்டிருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கன்வெர்ட் ஆகி இந்த இதை போட்டாங்க, தேயிலையை போட்டாங்க. தேயிலையை போடும்பொழுது அதுக்கு நிழல் தேவை அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு மரம் வேணும். என்ன மரம்? இதோ சில்வர் ஓக் இங்கே நிற்கிது பாருங்கள். இந்த மரத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மரத்தை கொண்டு வந்து அதுக்கு மத்தியில் போட்டாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கோ இல்லை இந்த மண்ணுக்கோ இந்த மாவட்டத்துக்கோ உரித்தான ஒரு பயிர் கிடையாது. தேயிலை காஃபி செடிகளுக்கு ரசாயன உரங்களை தெளித்தனர். அது ஊட்டியின் நிலத்தை மலடாக்கியது, நீராதாரத்தை நீர்த்து போகச் செய்தது. ஊட்டி குன்னூர் கோத்தகிரியின் உயிர் சூழல் மொத்தமாக பாதிக்கப்பட்டன. தடை செய்யப்பட்ட ஹாலண்ட் நாட்டு உரங்கள் தேயிலை காஃபி பயிர்களுக்கு தெளிக்கப்படுவது ஊட்டியை மேலும் நாசமாக்கிவிட்டது. இவை ஒருபுறம் இருக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் தொடர் அழுத்தத்தால் சீகை யூகலிப்டஸ் மரங்களை அழிக்க அரசு முடிவு செய்தது. வனத்துறையினர் அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். அதையும் கடமைக்காகவே அவர்கள் செய்ததால் பிரச்சனை தீராமல் தொடர்கதையாகிவிட்டது. இதில் இன்னொரு சோகம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு செடியும் எக்ஸ்பிரிமெண்ட்டாக இங்கே கொண்டு வந்து நடுறாங்க. இந்த காடுக்கு உரித்தான, இந்த வனத்துக்கு உரித்தான மரங்களை நடுவதை தவிர்த்து, அந்த வனங்களை உருவாக்குவதை தவிர்த்து, புதிது புதிதாக வேறு பல செடிகளையும் மரங்களையும் கொண்டு வந்து இங்கு நட்டு வைக்கிறார்கள். அப்படி நட்டு வைத்த மரங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூகலிப்டஸ் மரம், சீகை மரம் போன்ற மரங்கள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட மரங்கள். ஊட்டிக்கு அந்த புறத்தில் இருக்க முக்குருத்தி ஏரியாவில் சீக மரங்களெல்லாம் அழித்து போட்டாங்க. அழிக்கப்பட்ட சீகை மரங்களை அப்புறப்படுத்த முடியாமல் அங்கேயே விட்டுருக்காங்க. அந்த சீக மரத்தினுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சீக மரத்தில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாயத்தை வந்து எடுக்கிறாங்க அந்த சீகப்பட்டையிலேருந்து. அந்த டேனின் வந்து இன்றைக்கி அழிக்கப்பட்ட வெட்டப்பட்ட மரத்திலிருந்து வழியக்கூடிய டேனின் அந்த பகுதியில் அந்த பகுதியினுடைய மண்ணை ஸ்பாயில் பண்ணிருக்கு. அங்க வந்து எந்த புல் பூண்டு கூட முளைக்காது. இப்படியாக ஒட்டுமொத்த நீலகிரி மலையையும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆபத்துகளால் மேக வெடிப்பு என்கிற கிளவுட் பஸ்ட் 2009 நவம்பர் 9 ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக ஆதிவாசி மக்கள் வாழும் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் காட்டேஜ்களை கட்டுகின்றனர். அதிக அளவில் கட்டணம் செலுத்தி பல்வேறு தேவைகளுக்காக அந்த காட்டேஜ்களில் வந்து தங்கி செல்கின்றனர். இவர்களால் வனப்பகுதியின் சமநிலை சீர்குலைந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் அதே மாதிரி பெரிய ஒரு கான்செப்டா என்ன ஓடி இருக்குன்னா காட்டேஜ் கான்செப்ட். நீலகிரி மாவட்டத்தினுடைய பேரழிவுக்கான சித்தாந்தம் இது. எப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற வனவிலங்குகள் கூட ஆதிவாசிகள் கூட நடமாட அஞ்சுகிற மனித சஞ்சாரமே அற்ற பகுதிகளில் வனவிலங்குகள் மட்டுமே அவங்களுடைய பிரத்யேக இடம் அது. அவர்கள் அங்கே உண்டு உறையவும் புசித்து வாழவும் இயற்கையால் விதிக்கப்பட்ட அவங்களுடைய இடம், அங்கே போய் நம்ம காட்டேஜ் கட்டுறோம். கட்டி இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சாதாரண ஜனங்கள்லாம் அங்கே போயிட முடியாது. ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா ஒரு தங்கு விடுதியில் நீங்கள் செலவு பண்ணணும்னா அங்கே போனால் 3000 ரூபா செலவு பண்ணணும். மானை காமிக்கிறேன், யானையை காமிக்கிறேன், காட்டெருமையை காமிக்கிறேன், புலியை காமிக்கிறேன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் உங்களை தங்க விடுவான். அங்கே போய் தங்கும் போதே போகிற ஆளுக்கு மூணு என்னவாக இருக்குன்னு சரக்கு போடணும், அங்கே ஆடணும், விதிமுறைகளை மீறணும். எப்போதுமே ஒரு கட்டற்ற நிலைக்கு தான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவானுங்க. அங்கே போயிட்டு இவன் ஆடுற ஆட்டத்தில் அந்த வனப்பகுதியினுடைய ஒட்டுமொத்த அமைதியுமே கெட்டுப்போகும். அங்கே இருக்கிற விலங்குகள் உள்ளூரை நோக்கி வரும் அல்லது வேறு பகுதிகளை நோக்கி போகும். அந்த இடத்தினுடைய இயற்கை சமநிலையே பாதிக்கப்படும்.
சுற்றுலா பயணிகளின் வருகையால் வருவாய் கிடைப்பதாக சொல்லப்பட்டாலும் வளமான நீலகிரி மலை மலடாக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். வனப்பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் மக்காத குப்பையாக தங்கிவிடுகின்றன. மழை நீர் நிலத்துக்குள் செல்வதை தடுக்கும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அழிக்கும் யமனாகவே பார்க்கப்படுகிறது. மழை பொழிவின் போது மழை நீர் செல்ல முடியாத அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கால்வாய்களை அடைத்து விடுகின்றன. நீலகிரி மாவட்டம் மலைவாழ் மக்களிடம் இருந்து நிலங்கள் பெருமளவு கைமாறிவிட்டன. குறிப்பாக கர்நாடகம் மற்றும் மும்பையில் இருந்து வந்து ஊட்டியில் அதிக அளவில் நிலம் வாங்குகின்றனர். அடர்ந்த காடுகளில் இவர்கள் கட்டிடங்களை கட்டுவதால் அங்குள்ள வனவிலங்குகள் வெளியேறி ஊருக்குள் புகுந்து விடுகின்றன. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளுக்குள் வனவிலங்குகள் புகுந்து உள்ளூர் மக்களை அதற்கு பலியாகும் பரிதாபமான நிலை உள்ளது. உலக அளவில் அழியும் பட்டியலில் நீலகிரி மலை இடம்பெற்றுவிட்டது. நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு ஜேசிபி கூட இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் வந்து இருக்குது. அதையும் தாண்டி பெரிய பாறைகளும் துளையிடப்படுது. ஒரு சிலர் வந்து அரசாங்கத்தின் அந்த சட்டத்தையே மீறி பல சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் நடந்துகிட்ருக்கிறதுனால நீலகிரி மாவட்டம் அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மலையையும் மண்ணையும் நேசித்த மலைவாழ் மக்கள் வனப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதே இதற்கு காரணம். அத்தோடு படுகையின மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தால் ஊட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும் அபாயத்தில் சிக்கிவிட்டது. விளைநிலங்கள் எல்லாமே இன்னைக்கு வியாபார நிறுவனங்கள் இருக்கிறவங்க பல கோடி கணக்கான முதலீடுகளை நீலகிரி மாவட்டத்தில் கொண்டு வந்து நீலகிரி மாவட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான பணியில் வந்து நீலகிரி மாவட்டம் போயிட்டுருக்கு. முழுவதுமாக கான்கிரீட் காடுகளாக தான் இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் இருந்துகிட்ருக்கு. இது இனியொரு விதத்தில் பார்த்தா நீலகிரி மாவட்டம் ஒரு கருப்பு பணத்தை முடக்கி வைக்கும் ஒரு இடமாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். இது எந்த அரசு வந்தாலும் இது வந்து கண்டுக்கிறதா தெரியவே இல்லை. ஏன்னா பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அரசியல் பலம் படைத்தவர்கள் தான் இதை செஞ்சிட்ருக்கிறதுனால மக்களுக்கு வந்து அவங்ககிட்ட திரும்ப போராடவும் முடியறதில்லை. ஊட்டியை பாதுகாக்க வேண்டுமென்றால் ஆதிவாசிகளிடம் இருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆதங்கப்படுகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் அடர்ந்த காடுகளில் சுற்றித் திரியும் சில வெளிநாட்டினர் மீது பலத்த சந்தேகங்களை சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர். குறிப்பாக மசனகுடி காடுகளில் வெளிநாட்டினர் அத்துமீறி நுழைந்து நடமாடுவது அசாதாரணமான சூழல் என்கின்றனர். இந்த நிலை உருவாக அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் பெரு முதலாளிகளின் லாப நோக்கமே காரணம். இவர்களால் ஒட்டுமொத்த நீலகிரியும் கபலீகரம் செய்யப்பட்டு வருகிறது. ஊட்டி நகர்பகுதியிலேயே எடுத்துட்டீங்கன்னா ஊட்டியில், குன்னூர்ல, கூடலூர்ல, கோத்தகிரியில, உள்ளூர்லேயே டவுனுக்குள்ளேயே இந்த அனுமதி பெற்ற உணவு விடுதிகள் லாட்ஜஸ் தவிர காட்டேஜஸ் பெருமளவு இருக்குது. நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ரொம்பவுமே மரியாதைக்குரிய குடும்பங்கள் இருக்கிற ஏரியான்னு போயிட்டுனாக்க அங்கே திடீர்னு பார்த்தா 10 காட்டேஜ் இருக்கும். எவன் வரான், எவன் போகிறான், எப்படிப்பட்டவன் அங்கே தங்குறான் எதுவுமே தெரியாது நமக்கு. சமீபமாக ஊட்டி நகரத்தை ஒட்டி பிரதான இடத்துல ஒரு காட்டேஜ்ன்னு சொன்னானுங்க. அங்கே ஒரு 3 பேர் கொலை நடந்திருக்கு, இந்த மாதிரி 3 பேர் வந்து கொலை பண்ணிட்டு போனானுங்க. பெரிய அளவு பரபரப்பு. எந்த இடம்னு விசாரித்தா முழுக்க முழுக்க அது ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த காட்டேஜ் கான்செப்ட் முழுக்க முழுக்க உள்ளூரினுடைய இந்த நகர்பகுதியினுடைய அமைதியை குலைக்கிறது, வனப்பகுதியினுடைய ஒட்டுமொத்த சமநிலையே சீரழிக்கிறது. அந்த இடத்துல உருவாக்கப்படுகிற கட்டிடங்கள் எந்த விதத்திலையுமே இயற்கைக்கு உகந்ததாக இல்லை. அங்கே சொல்கிற விஷயங்கள், இது மிக சங்கடத்தோடு வருத்தத்தோடு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சில இடங்களில் விபச்சாரம் கூட நடக்குது. இது வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய பெருமையே குலைக்கிறது. 2004 உலகையே உலுக்கிய சுனாமியின் பாதிப்பை கடற்கரையோர சதுப்பு நில காடுகளில் வளர்ந்திருந்த மாங்க்ரோவ் மரங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டன.
அதேபோல் ஊட்டியை நிலச்சரிவில் இருந்தும் மேக வெடிப்பில் இருந்தும் பாதுகாக்க வெட்டிவேர் செடிகளை அதிக அளவில் பயிர் செய்தாக வேண்டும். ஆங்கிலேயர்களால் அதிக அளவில் பரப்பப்பட்ட யூக்கலிப்டஸ் மரங்களை அகற்றுவதும் பெருகி வரும் கட்டிடங்களை முறைப்படுத்துவதும் சுற்றுலா பயணிகளை வரைமுறைப்படுத்துவதும் நீலகிரியை அழிவில் இருந்து காப்பாற்றும். மண்ணின் மைந்தர்களால் காலம் காலமாக கட்டி காக்கப்பட்ட நீலகிரி மலையை அவர்களிடமே கையளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீலகிரி மாவட்டத்தோட சொத்துக்கள் வந்து பெரும்பாலான சொத்துக்கள், அதாவது 75% என்று கூட சொல்ல முடியும், படகு சமுதாய மக்கள்கிட்ட தான் அதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்க தான் ஆதியிலிருந்து விவசாயம் இது சார்ந்த தொழில் எல்லாமே செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. படகு சமுதாய மக்கள் ஆதிவாசி மக்களாக இருந்திருந்தா அந்த நிலத்தை வந்து இன்றைக்கி யாருமே வாங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆதிவாசிகளோட நிலத்தை யாருமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமே இருந்துகிட்ருக்கு. இப்போது படகு சமுதாய மக்கள் வந்து இந்த பிசியாக கன்வெர்ட் ஆனதுனால என்ன ஒரு இதனோட விளைவு தான் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து நீலகிரி மாவட்டத்தோட நிலங்களை வந்து வாங்குறதுக்கு இதாக இருக்குது. பாட புத்தகங்களில் வனங்களை பற்றி படித்த வனத்துறை அதிகாரிகளை விடவும் காலம் காலமாக காடுகளில் வாழும் ஆதிவாசிகளின் அறிவு அளப்பரியது. ஆதிவாசிகளின் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்திக் கொண்டால் நீலகிரியை மட்டுமல்ல நாடு முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த மலைகளையும் வனங்களையும் பாதுகாக்கலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இயற்கை வந்து நம்ம சிதைச்சதுனால இயற்கை அன்னைக்கு அந்த கோபம் வருதா என்னவோ தெரியல, இயற்கை அன்னை வந்து மக்களை வந்து இப்போ பலி எடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு காடுமே நீலகிரியில் காடா இல்லை. ஸோ ஒரு காடும் காடை சார்ந்த இடமா இருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு சும்மா வெட்ட வெளிச்சமாக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரத்த கண்ணீர் ஓடுறது தவிர வேற எந்த ஒரு வழியும் தெரியல. இங்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், தாங்கள் வெறுமனே வந்து இங்கே இந்த இடத்தை அனுபவித்து விட்டு மட்டும் போவதற்கு அல்ல, அதை மீறி இந்த இடத்துல எங்களுக்கும் கடமை இருக்கு. இந்த ஊர் நல்லா இருந்தாதான் எங்கள் ஊரில் நாங்கள் தண்ணி குடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கணும். காரணம், ஒரு பகுதி வந்துட்டு ஒரு மலைப்பகுதியாகட்டும் ஒரு வனப்பகுதியாகட்டும், அங்கு ஏற்படுகிற நல்லத்தனங்கள், அங்கு ஏற்படுகிற நல்ல அறிவியல் மாற்றங்கள், அங்கு ஏற்படுகிற இயற்கை வளங்கள் அந்த பகுதிக்கு மட்டுமே ஆனது கிடையாது. அது முழுக்க முழுக்க அதனுடைய சுற்றுச்சூழலுக்கு, அதை சுற்றி இருக்கிற பகுதிக்கு, உலகம் முழுமைக்குமே அது வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நீலகிரி மாவட்டத்தை காப்பாற்றுகிற கடமை இங்கிருக்கிற உள்ளூர் மக்களுக்கு மட்டுமல்ல, வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு, இங்கே வணிக நோக்கத்தோடு வருகிறவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. நீலகிரியின் மலை அழகை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை அதிகாரிகள் உணருவார்களா? இனிமேலாவது சம்பந்தப்பட்டவர்கள் விழித்துக் கொள்வார்களா? நீலகிரி மலையின் மண்ணின் மைந்தர்களின் மலை அளவு நம்பிக்கை பலிக்குமா என்ற எதிர்பார்ப்போடு நமது கருப்பு வெள்ளை குழு மலை அரசியிடம் பிரியா விடை கொடுத்து புறப்பட்டது.